விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. பரமசிவன் அந்த கெட்டப்பில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஆரம்பத்தில் நிற்கும் போது என்னடா டல்லாக நிற்கிறாரு, மியூசிக் ஆரம்பிச்சிருச்சு, இவர் எதுவுமே பண்ணலையான்னு யோசிச்சேன். ஃபஸ்ட்டு ஒரு 8 கவுண்ட்டோ 10 கவுண்ட்டோ விட்டிங்க போல இருக்குது, எனக்கு தெரியல, நீங்கள் சைலண்டாக நின்றுருந்தீங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஆட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு ருத்ர தாண்டமோ, ஒரு பயங்கரமான ஒரு எந்த மூமெண்ட்டுமே நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ணல, எல்லா மூமெண்ட்டுமே அவ்வளோ ஹெவியாக, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக, அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்துச்சு உங்களோட பர்ஃபார்மன்ஸ். ஓகே, பட் உங்களோட பர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த ருத்ர தாண்டவம் எப்படி இருந்துச்சு கலா மாஸ்டர்? ஃபேன்டாஸ்டிக், தேங்க்யூ மாஸ்டர். ஏன்னா இதே சாங் வந்து யாரோ ஒருத்தவங்க பண்ணாங்க, அப்போ நாங்கள் சொன்னோம் இன்னும் அந்த உத்தர தாண்டவம் வரலன்னு. ரொம்ப அழகாக, யார் கோரியோகிராஃபா? மணிகண்டன் மாஸ்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, எக்ஸலன்ட் மணி, நல்லா பண்ணியிருந்தான், நல்லா அந்த ஃபோர்ஸு, உனக்கு அந்த ஜுவல்ஸ், உடம்புல இருக்கிற ஜுவல்ஸ் விழுமான்னு பயந்துகிட்டே இருந்து, ஒன்றுமே ஜஸ்ட் பூ தான் தவிர விட்டு இருக்கிற ஒரு பார்ட் கூட கீழே விழாமல் அவ்வளோ அழகாக பண்ணேன். நைஸ் கோரியோகிராஃபி, அந்த மாதிரி அந்த லாஸ்ட் போஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உட்காந்துட்டு அந்த இது போன பற்றியா, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கு. தேங்க்யூ மச். இதுதான் நம்ம கேட்குறோம், அதாவது அந்த பாட்டுக்கு வெஸ்டர்ன் ஆடாமல் இந்த மாதிரி ஒரு
ஃபோக் ஃபீலில் கண்டபரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ரொம்ப நல்லா பண்ணேன். ஒன்றே ஒன்று அந்த நடக்கும்போது மட்டும் கூட இன்னும் கொஞ்சம் அந்த நட நீ நார்மலாக உன்னுடைய நட நடக்கிற இது கூட நீ அதை கற்றுக்கோ. புரியுதா? சிவன் நடக்கும்போது அப்படி தான் நடப்பார் அவர். ஓகே, அது மீதியெல்லாம் ரொம்ப அழகாக பண்ண உன்னோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே அந்த உத்திர தாண்டவத்தோட எக்ஸ்பிரஷன் இருந்தது. ஓகே, குட் லக். தேங்க் யூ தருண் மாஸ்டர். சந்தீப் நார்மலி சிவதாண்டம் அந்த ருத்ரம்லாம் ஆடணுன்னா நான் ஒரு கான்செப்ட், அதாவது எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் பண்ணோன்னா நல்ல ஹைட்டு ஸ்ட்ரக்சர் நல்லா அது இருந்தால் அந்த மாதிரி பர்சனாலிட்டி இருக்கிறவங்க பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதை வந்து நீ ஓவர்டேக் பண்ணிட்ட. ஏன்னா உன்னோட பர்சனாலிட்டிக்கு உன்னோட பாடிக்கு சிவதாண்டம் வந்து நீ ஓஹோ ஐயோ மறுபடியும் சிவதாண்டமாக எப்படி பண்ண போகிறான்னு சொல்லி யோசித்தேன். பட் அதை மீறி நீ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண. ரத்தம் சிந்தி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ சொல்லுங்கள் ஜட்ஜஸ் இவரோட ஸ்கோர்ஸ் என்ன? ஓகே சந்தீப், டெடிக்கேஷன் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு வேல்யூ இருக்குது, மதிப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த பெர்ஃபார்மன்ஸில் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஜட்ஜஸ் கிட்ட போய் உங்களோட சாக்லேட்டை வாங்கிட்டு வாங்க, போங்க.